கத்திரி பிரசாம் சுதரம். இன்றைக்கு மா நீதிமொழியில் 2:7 தேவனுடைய ஆசிரியத்தை பார்ப்போம். மா நீதிமொழியில் 2:7, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இங்கே நீதிமானை கொடுத்தும் உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கொடுத்தும் ரெண்டு பேரும் ஒன்று தான். ஏறக்குறைய அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், நீதிமானுக்கு என்னவாங்க மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இது என்ன பண்ணுறதுங்க, மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், கொடுப்பார் அல்ல, வைத்திருக்கிறார். அவள் அதோடு பிறப்பார்கள் அல்ல, அவளுக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் தான் வேதத்தில் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் கேட்டான், அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். தாவி தானியலை பார்க்கும் பொழுது 10 மடங்கு அவனுடைய ஞானம் மிச்ச பேரோடு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார், கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதை ஏதோ செய்து கொடுப்பார் அல்ல, அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த வைத்திருக்கிறத நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அதை இருந்தாலே போதும். உலகத்தில் ஒரு காரியம் சொல்கிறார்கள், உலகத்து மனுஷர்கள் எல்லாம் 30%, 33%, 35% தான் அவர்களுடைய ஞானத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கென்று இருக்கிற அந்த ஞானத்தை அவர்களுக்கு இருக்கிற அந்த மூளையை உபயோகப்படுத்துகிறார்களாம். அப்போது இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியாக 10 மடங்கு தானியலுக்கு அந்த ஞானத்தை அவன் இருந்தது உபயோகப்படுத்தினான். உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாராக. ஆவிக்குரிய வரங்களிலே ஒரு வரம் அப்பா அது என்னது, ஞானம். அந்த ஞானத்தையும் கற்று உங்களுக்கு கொடுக்கட்டும். சோம்பணுமா இன்றைக்கி அந்த ஞானம் கற்று கொடுக்கட்டும், அது உங்களை வெற்றிகரமாக நடத்தும். சர்வோலர் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம்ப்பா, ரெண்டு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராங்க. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்துரே, தானியலுக்கு ஞானத்தை 10 மடங்கு கொடுத்துரே. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறீர், அந்த மெய் ஞானத்தை கொடுப்பீராக. அந்த ஆவிக்குரிய வரங்களிலே கூட ஞானத்தை ஒரு வரமாக நீர் வைத்திருக்கிறீரே. ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தவள் கும்பை உயர்த்தி அவளை ஆசிரித்து அவளை நீர் உங்களுடைய பிள்ளைகள் என்று நிரூபிப்பீராக. யாழைக்குள்ளே பிடுக்கிறோம்ப்பா, இப்படி பிள்ளைகளாக இருக்க அப்படின்னாலே அவள் கும்பை உயர்த்தி நடத்தும். நீராண்டுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா.